சங்கர் ராஜமௌலியை மிஞ்சிய வினோத். சரித்திரம் படைக்கும் துணிவு. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் மற்றும் அஜித் படங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்ள உள்ள நிலையில் வரும் பொங்கல் போட்டியை ரசிகர்கள் ஆர்வத்துடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். ஆனால் அதற்கு முன்பே வரும் புத்தாண்டுக்கு வாரிசு மற்றும் துணிவு படங்களுக்கு இடையே மிகப்பெரிய கிளாஷ் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஜித், மஞ்சு வாரியர், சமுத்திரகனி, பாவனி, அமீர், சிபி உள்ளிட்டோர் பலர் நடிப்பில் உருவாகியுள்ள துணிவு படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி புத்தாண்டு ட்ரீட்டாக அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தை கொடுத்துள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள பல பிரபல தனியார் திரையரங்கில் துணிவு படத்தின் ட்ரெய்லர் திரையிடப்பட்டு உள்ளது. இதற்கான திரையரங்கின் கார் பார்க்கிங் வெளியிட்ட பகுதியில் தற்காலிக திரை அமைக்கப்பட்டு மாஸ்க் காட்டியுள்ளனர். ஆயிரக்கணக்கான அஜித் ரசிகர்கள் பங்கேற்று தெரிக்கவிட்டு வருகின்றனர். துணிவு ரிசல்ட் எப்படி இருக்கும் என பெரிய விவாதமே நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்த படம் தரமான ஆக்ஷன் ட்ரீட்டாக இருக்கும் ட்ரெய்லரை பார்த்தாலே சொல்ல முடியும். இதனிடையே அஜித் எப்போதும் தனது படங்களின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்பது கிடையாது. அதே போல் துணிவு படத்தின் ப்ரொமோஷனும் கலந்து கொள்ள மாட்டேன் என அறிவித்து விட்டார். அதே நேரம் விஜயின் வாரிசு திரைப்பட இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்தது. ஏற்கனவே அஜித்தின் துணிவு விஜயின் வாரிசு என்ற போட்டி இணையத்தை கலங்கடித்து வருகிறது. இதனால் துணிவு படத்திற்கு ரசிகர்களிடம் வரவேற்பு எப்படி இருக்கும் என எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் துணிவு படத்தின் பிரீஃப் தியேட்டர் ரிலீஸ் பிசினஸ் பற்றி தகவல்கள் வெளியாகி உள்ளன. தொடர்ச்சியாக அஜித் படங்கள் தோல்வியை தழுவினாலும் துணிவு பிசினஸ் தாறுமாறாக நடந்துள்ளதாம். அஜித் சம்பளம் 70 கோடி உட்பட படத்தின் மொத்த பட்ஜெட் 160 கோடி ரூபாய் என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டு தியேட்டர் உரிமை 60 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளதாம். அதே போல் கேரளா தியேட்டர் ரைட் 2.5 கோடி ரூபாய், கர்நாடகா தியேட்டர் உரிமம் 3.5 கோடி, ஆந்திரா தெலுங்கானா உரிமம் 1.5 கோடி ரூபாய்க்கும் வியாபாரம் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்தி டப்பிங் ரைட் 25 கோடி ரூபாய் வரை விலை போகியுள்ளதாம். அதே போல் வெளிநாட்டு தியேட்டர் உரிமம் 14 கோடி ரூபாய்க்கும் ஆடியோ ரைட் 2 கோடி விற்பனையாகி உள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் ஓடிடி உரிமையை நெட்டிபிளிக்ஸ் 20 கோடி ரூபாய்க்கும் சாட்டிலைட்ஸ் கலைஞர் டிவி 20 கோடி ரூபாய்க்கும் வாங்கியுள்ளதாம். இதனால் துணிவு திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே மொத்தம் 200 கோடி ரூபாய் வரை வசூலித்து சாதனை படைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சங்கர் ராஜமௌலி படங்களையே மிஞ்சும் அளவிற்கு மாஸ் காட்டியுள்ளார் இயக்குனர் வினோத்.